அயோத்தி ராமர் கோவில் விழாவை முன்னிட்டு தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடத்த அரசு மறைமுகமாக தடை விதித்ததாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டிய நிலையில் அதற்கு அமைச்சர் சேகர்பாபு மறுப்பு தெரிவித்துள்ளார். இருவரின் கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். அனுமதி கேட்டா கூட அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா கொடுக்காம நம்ம லெட்டர் அப்படியே இருக்குது, நான் மறுக்கலையேங்கிறாங்க. ஆனா நாங்க ஒருவேளை அங்க போட்டு ஜமக்கலம் போட்டு உட்கார வைக்கிறதுக்கு, ஒரு சின்ன மேடையை போட்டு பாடுறதுக்கு, இல்ல அதுக்கு ஒரு மைக்க வைக்கிறதுக்குன்னு ஏற்பாடு பண்ண போனா போலீஸ நிக்க வச்சு எங்களை மிரட்டுறாங்க. இது நான் சும்மா அவரு வேணா சொல்லலாம், தாராளமா பொய் வதந்திய சொல்லிட்டாங்க. ஒரு பொறுப்புள்ள இருக்கக்கூடிய அமைச்சர், மத்திய அமைச்சர் சொல்லலாமா அப்படி? அந்த அந்த நாளிதழ்களில் எப்போதுமே இது போன்ற செய்திகளை பரப்புவதை அவர் வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கின்ற மத்திய அமைச்சராக இருப்பவர் எதை பற்றியும் சீர ஆராயாமல் எழுத்தேன் கவித்தேன் என்று ஒரு பேட்டியை தருவது அவர் வகிக்கின்ற பதவிக்கு அழகல்ல. எங்குமே ஒரு இடத்தில் கூட திருக்கோயில்களில் அன்னதானம் வழங்குவதற்கென்று உணவு பாதுகாப்புத்துறையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகளை திருக்கோயில் வழங்குவதற்கு தடை இல்லை. அந்த வகையில் தினந்தோறும் நடைபெறுகின்ற பாராணயங்கள், அதேபோல் அடியார் சம்பந்தப்பட்ட அனைத்து வேதங்கள், அனைத்து நிகழ்வுகளும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. எந்த விதமான தடையும் எதற்கும் விதிக்கப்படவில்லை. இன்றைக்கு சேலத்திலே உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு நடைபெறுகின்ற பிரம்மாண்டமான உரிமை மீட்பு மாநாடு, இந்த மாநாட்டினுடைய செய்திகளை திசை திருப்புவதற்காகவும் இறையன்பர்களுக்கு எதிரான இந்த ஆட்சி என்பதை போல் சித்தரிப்பதற்காகவும் இப்படி கங்கணம் கட்டி கொண்டு பொய்ப்பிரச்சாரம் செய்வதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம்.